வணக்கம். நியூஸ் அட் நைனுடன் பிளேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சரத் பொன்சேகாவிற்கும் அமைச்சர் சரத் வீரசேகரவிற்கும் இடையில் கடும் வாத பிரதிவாதம். நாட்டில் இன்று மேலும் 1259 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். கொரோனா தொற்றின் உண்மை நிலையை புரிந்து கொண்டும் அரசாங்கம் மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிந்தா விஜயசிறி தெரிவிப்பு. கொரோனா தொற்றின் மத்தியில் கல்வியை முன்னெடுத்துச் செல்லும் சரியான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. தமிழ்த் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் சமல் ராஜபக்சவுடன் சந்திப்பு. தொடர்பான பிரதான செய்திகள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சரத் பொன்சேகாவிற்கும் அமைச்சர் சரத் வீரசேகரவிற்கும் இடையில் கடும் வாத பிரதிவாதம் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் புலம்பெயர் சமூகம் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இடையே இரகசிய ஒப்பந்தம் ஒன்று இருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அந்த ஒப்பந்தம் காரணமாகவே தமிழ் பிரதேசங்களில் சரத் பொன்சேகா 2010 ஆண்டு தேர்தலை வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மிருசுவில் படுகொலை குற்றவாளியான முன்னாள் படைச்சிப்பாய் சுனில் ரத்நாயக்க விடுதலை செய்யப்பட்டது தவறு என வாதிட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் நியாயமான வழியிலேயே விடுதலை செய்யப்பட்டதாக கூறிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கும் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கடும் மோதல் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை உரையாற்றிய அட்மிரல் சரத் வீரசேகர மிருசுவில் படுகொலை வழக்கிலிருந்து சுனில் ரத்நாயக்க விடுதலையாக்கப்பட்டமை தவறு என்றும் அந்த குற்றச்சாட்டில் சிக்கிய அனைத்து சிப்பாய்களும் சிறையில் தள்ள வேண்டும் என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த படுகொலையை யார் செய்திருந்தாலும் அதனை கண்டிக்கின்றோம். ஆனால் படையினரை பற்றி இவ்வாறு விக்னேஸ்வரன் கூட்டமைப்பினர் கஜேந்திரகுமார் கூறினால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் முன்னாள் ராணுவ தளபதி கூறியிருப்பதை ஏற்க முடியாது என அவர் தெரிவித்தார். எனினும் இந்த கருத்தினை தொடர்ந்து சபையில் எழுந்து பதிலளித்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ராணுவ சீருடையை அணிந்திருந்தமைக்காக படுகொலை இழைக்க முடியாது என்று கூறினார். சுனில் ரத்நாயக்க கரண்ணாகுட என யார் கொலை செய்தாலும் அது தண்டனைக்குரியதாகும் என்றும் அப்படியானவர்கள் தூக்குமடைக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியதோடு அது ராணுவத்தை காட்டிக் கொடுப்பதற்கு சமமாகாது என்றும் கூறினார். சரத் பொன்சேகாவின் இந்த கருத்தை தொடர்ந்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜெனீவா அமர்விற்கு முன்னதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மேற்குலகம் உட்பட புலம்பெயர் சமூகத்திற்கு தேவையான வழிகளை பொன்சேகா செய்ததாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது 1.5 கோடி ரூபாயும் அதேபோல் 527,000 டாலர்களும் பொன்சேகாவின் கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழீழ விடுதலை புலிகளுடன் பொன்சேகா மாத்திரம் போர் செய்யவில்லை என்றும் அந்த குழுவிலிருந்து 5 பேரில் தானும் ஒருவர் எனவும் சபையில் குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் போராளிகளை புனர்வாழ்வுக்கு உட்படுத்தி விடுவிக்கின்ற போது எதிர்க்காத ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று சுனில் ரத்நாயக்க விடுவிக்கப்படுகையில் டாலர்களை பெற்று அவருக்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் விக்னேஸ்வரன் குழுவினர் படையினர் போரில் இனப்படுகொலை செய்ததாக தெரிவித்த போதிலும் சரத் பொன்சேகா 2010 ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களை எவ்வாறு வெற்றி கொண்டார் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் வீரசேகர அதற்கு பின்னால் புலம்பெயர் சமூகம் மற்றும் விடுதலை புலிகளுடனும் பொன்சேகாவிற்கு ரகசிய ஒப்பந்தம் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கீடு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அமைச்சர் சரத் வீரசேகரா நாடாளுமன்ற நிலைய கட்டளை சட்டங்கள் பலவற்றையும் மீறியே சபையில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ඒ ගරු අමාත්‍යතුමා එතුමා කතා කරනකොට ඒ වගන්ති සියල්ලක්ම උල්ලංඝනය කරා. මේ සමග ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා මේ වෙලාවේ. නාටි මුඩකුවදක අරසියල් තීර්මානங்கள் අවශ්‍යමില്ലේ. முடக்க வேண்டிய அவசியம் காணப்படுமாயின் அது தொடர்பில் அதிகாரிகள் தீர்மானம் எடுப்பார்கள் என அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்குமாறு அனைவரும் கூறுகின்றனர்.
இந்த பிரச்சினைக்கு தீர்வு நாட்டை முடக்குவதே என அனைவரும் தெரிவிக்கின்றனர். எனினும் நாட்டை முடக்கிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் தெரிவித்த விடயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, உற்பத்திகளை சந்தைப்படுத்திக் கொள்ள வாய்ப்பில்லை என கூக்குரலிட்டனர். எனினும் நாட்டை முடக்குவதற்கு அரசியல் தீர்மானங்கள் அவசியமில்லை, முடக்க வேண்டிய பிரதேசங்கள் தொடர்பில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரப்பு இணைந்து தீர்மானங்களை மேற்கொண்டு செயல்படுகின்றனர். ஆகவே நாட்டை முடக்க வேண்டிய அவசியம் காணப்படுவாயின் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்கள் செயற்படுவார்கள். எமது நாட்டை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் கூட நாட்டை முழுமையாக முடக்கவில்லை, பிரதேசங்களையே முடக்குகின்றனர். ஆகவே எதிர்க்கட்சியினர் இதில் அரசியல் லாபத்தை எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டாலும், மக்களை தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட ஊடகங்களுக்கு கொண்டு வந்து பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்த எத்தனிப்பது எங்களுக்கு தெரியும். பிரச்சனைகள் காணப்படுமாயின் பொதுமக்களை வீதிக்கு இறக்குவது இலகுவான காரியம் அல்லவா? கொரோனா தடுப்பிற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும். எதிர்க்கட்சி ஒத்துழைப்பு வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் நாம் சிறப்பாக செயல்படுவோம். நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதற்காக இந்த பணிகளை நிறுத்தப் போவதில்லை. எனினும் அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது எதிர்க்கட்சியின் பணியாகும். இவ்வாறான சூழ்நிலையில் நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்குங்கள், எங்கள் குறைகளை சுட்டிக்காட்டுங்கள், நாம் அதனை ஏற்றுக் கொள்கின்றோம். எனினும் எதிர்க்கட்சியின் பொறுப்பினை உணர்ந்து செயற்பட வேண்டும், அதனை நீங்கள் உணர்ந்து செயற்படுங்கள். இலங்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையிலான சட்டங்கள் அவையும் உருவாக்கப்படவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உலக நாடுகளில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்டங்களை உருவாக்கியுள்ளன. கொரோனா சட்டம் மூலம், கொரோனா வைரஸ் சட்டம் மூலம் ஆகியவற்றை உருவாக்கியுள்ளன. இத்தாலி, பிரித்தானியா, சிங்கப்பூர், இந்தியா ஆகிய நாடுகளை உதாரணமாக கூறலாம். நாடாளுமன்ற சட்டம் இயற்றும் பணியை கொண்டிருந்த போதிலும் இதுவரை கொரோனாவை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் எதனையும் இயற்றவில்லை. அண்மையில் நீதியமைச்சர் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவித்திருந்தார். ஆனாலும் இதுவரையிலும் இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்படவில்லை. புதிய சட்டத்தினை கொண்டு வருமாறு மனித உரிமை ஆணையாளர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். ஆனாலும் இன்று வரை புதிய சட்டம் இயற்றப்படவில்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அனர்த்தத்தினை எதிர்கொள்ளும் வகையில் புதிய சட்டம் ஒன்று கட்டாயம் உருவாக்கப்படுதல் அவசியம். எதிர்க்கட்சி தனிநபர் பிரேரணையை முன்பை திறந்தது. எனினும் அது தொடர்பிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்று காலையில் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்து அமர்வின் நடவடிக்கைகளை கண்காணித்தார். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாடாளுமன்றத்திற்குள் பிரசன்னமானார். சம்பிரதாயபூர்வ விஜயமாக 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ஜனாதிபதி இவ்வாறு நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவார் எனவும், கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய சபா பீடத்திற்கு வருகை தந்திருந்தார் எனவும் நாடாளுமன்ற பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனை நாடாளுமன்றத்திற்கு அழைப்பதை தடை செய்யுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் சபாநாயகரிடம் அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு சட்ட ரீதியில் தடைகள் இல்லை என சட்ட அதிபர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய எவ்வித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என சட்ட அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று மட்டும் 1897 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 117,487 அதிகரித்துள்ளது. இன்று மாலை மேலும் 1859 பேருக்கும் இன்று இரவு மேலும் 638 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இதனால் இன்று மட்டும் 1897 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் இன்று மேலும் 922 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 175,000 அதிகரித்துள்ளது. எனினும் கொரோனா தொற்று காரணமாக இதுவரையிலே 720 பேர் உயிரிழந்துள்ளனர்.
அதனையடுத்து குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 16,692 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொழும்பு, ஹம்பகா, ரத்தினபுரி, வவுனியா மாவட்டங்களுக்குட்பட்ட 12 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் மகரகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனுவக்ம கிராம சேவகர் பிரிவு, பெரியந்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கனந்தர மற்றும் தல்தர ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ஹம்பகா மாவட்டத்தில் கிரிந்திவில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குட்டிவில கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் எழுப்பட்டிய காவல்துறை அதிகார பிரதேசத்திற்கு உட்பட்ட பல்லைக்கம, உடக்கம, புதிய நகரம் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் பானாமுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பலல்குட, சுதுக்கல, பானாமுர ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் மற்றும் வெவத்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்கம கிராம சேவகர் பிரிவுகள் என்பன தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பவுனியா மாவட்டத்தில் பூவரசங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குறுக்கள் பொதுக்குள கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதிய கொரோனா மரபணு அடையாளம் காணப்பட்டதனைத் தொடர்ந்து கொரோனா பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவில் பரவும் வைரஸ் மரபணு இலங்கையிலும் பரவுவதற்கான ஆபத்துகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் மரபணு மாற்றமடைந்து வருவதனால் பரவும் வேகம் அதிகரித்துள்ளது. ஒரு நபரால் அதிகமானோருக்கு கொரோனா தொற்றக்கூடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வைரஸின் மற்றொரு மரபணு உள்ளது. அந்த வைரஸ் மரபணு இலங்கையில் பரவும் அபாயம் உள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் மீன்பிடி படகு ஊடாக இலங்கைக்கு இந்த வைரஸ் பரவும் ஆபத்துகள் உள்ளது. இலங்கை வருபவர்கள் ஊடாக இந்த வைரஸ் நாட்டில் பரவும் ஆபத்துகள் உள்ளன என சுதத் சமரவீர தெரிவித்தார். இந்தியாவை போன்ற கொரோனா தொற்று நிலைமை இலங்கையில் உருவாகலாம் என அரசு ஆய்வக நிபுணர் சங்க தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்தார். இந்தியாவின் நிலைமை இலங்கைக்கும் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் நிலைமை காணப்படுவதாக அரசு ஆய்வக நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து வைரஸ் தொற்று இலங்கைக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். අපිට ඉන්දියානු ප්‍රභේදය සහ ඉන්දියාවේ තියෙන කොවිඩ් වසංගතය පිළිබඳව රටක් විදිහට අපි විශාල වශයෙන් සංවේදී වෙන්නට ඕනේ මොහොතක් කියලා අපි විශ්වාස කරනවා මේ වෙලාව. ඒ නිසා අපි මේ පිළිබඳව රටේ පවතින තොරතුරුත් පිළිබඳවත් සංවේදී වෙලා ඒ පිළිබඳවත් යම්කිසි වාර්තා කිහිපයක් ලබා ඉන්දියාවෙන් කොරෝනා වෛරස් තොට්ටු නෙලවරම් කුරිතු නම් අවධානතුඩන් ඉරක වෙන්නියද අවශ්‍යමහො. இந்தியாவின் நிலைப்பாட்டுடன் ஒப்பிட்டு நோக்கும்போது எமது நாட்டினுடைய நிலைப்பாடும் சிறந்ததாக இல்லை. ஏனெனில் இந்தியா எமது நாட்டிற்கு மிகவும் அண்மையில் உள்ள நாடாகும். அந்த வகையில் இந்தியாவிலிருந்து வைரஸ் தொற்று இலங்கைக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அத்துடன் PCR பரிசோதனைகளை தேவைக்கு ஏற்ப வியாபார நோக்கத்திற்காக மாற்றியமைக்கும் தேவைப்பாடு காணப்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் நாம் தொடர்ச்சியாக தனியார் நிறுவனங்களின் ஊடாக PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படும் முறைமை தொடர்பில் ஆராயுமாறு சுகாதார அமைச்சரிடம் கூறியிருந்தோம். ஏனெனில் அது சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும். சில தனியார் ஆய்வகங்களில் டிஜிட்டல் கையொப்பம் ஒன்றை மாத்திரம் பெற்றுவிட்டு பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்கின்றன. குறைந்தபட்சம் இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். வெளியில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையானது ஒரு வியாபார போட்டியாக மாறியுள்ளது. அத்தகைய வியாபார போட்டியின் காரணமாக அரச ஆய்வகம் வெவ்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. பாசிட்டிவ் மே தரம் விசால பிரமாணிகிட்ட 40% 50%
අඩුම ගානේ ඉන්දියානු සංචාරකයෝ එක්කෙනෙකුට දෙන්නෙකුට හරි මේ රෝගය බෝ වුණේ නැද්ද? நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து செல்லுமாயின் தொற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் என இலங்கை தாதியர் சங்க தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். உயிர் பிழைப்பதற்காக ஸ்ரீலங்காவிற்குள் ஊடுருவுகின்ற இந்திய பிரஜைகளை தடுப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டினையும் அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இரண்டாம் கட்ட தடுப்பூசி வழங்குவதை நழுவவிட்ட அரசாங்கத்தின் செயற்பாட்டினால் இந்தியாவின் நிலைமையே ஸ்ரீலங்காவிடம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பு கூட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தாதியர் சங்கத்தின் தலைவருமான சமன் ரத்னப்பிரிய ஸ்ரீலங்காவின் நிலைமை இந்தியாவை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதாக எச்சரித்தார். லட்சக்கிட்ட எக்கட தேகட துணக்கட வேணும் மேக தேகனசா ஏ வரத்த தாண்டுவ கரன்ன லாஸ்ட் யூனிக கரன்ன எப்பா கினக்க தம அப்படி கேன் இல்லட மேகளோ கேனோ அஸ்ட்ராஜெனிகா என்னது வெனுவட கோவிஷீல்ட் என்னது வெனுவட இந்தியாவில் உள்ளவர்கள் ஸ்ரீலங்காவிற்குள் பிரவேசிப்பதை அரசாங்கம் இதுவரை தடுக்கவில்லை. இந்தியாவை சேர்ந்தவர்களை முதலீடு உட்பட பல காரணங்களுக்காக 100% ஸ்ரீலங்காவிற்குள் பிரவேசிப்பதை நிறுத்தவில்லை என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருந்தார். கடற்படையினர் நேற்றிலிருந்து கைது செய்யும் முயற்சிகளையும் ஆரம்பித்துள்ளனர். புலம்பெயர் நாடுகளில் உள்ள பலரும் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் இந்திய பிரஜைகளுக்காக தனிமைப்படுத்தல் பொதிகளை அறிமுகம் செய்து வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பதோடு அரசாங்கமும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இந்திய பிரஜைகளை வெறுமனே ஸ்ரீலங்காவிற்குள் வராமல் கொரோனா தொற்றினையும் சுமந்து கொண்டே வருகின்றனர். இந்தியாவில் பரவுகின்ற திரிவடைந்த தொற்று ஸ்ரீலங்காவிலும் பரவும் ஆபத்திருப்பதாகவும் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தலைவர் சுதத் சமரவீர எச்சரித்திருந்தார். இந்தியாவில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு வருவதோடு நாளாந்தம் கோவிட் மரணங்கள் 3000 கடந்து பதிவாகின்றன. இந்நிலையில் இந்திய பிரஜைகளை உள்நாட்டிற்குள் அனுமதிப்பதை நிறுத்த தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. கொரோனா தொற்றுக்கான இரண்டாம் கட்ட தடுப்பூசியை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. பிப்ரவரி 13 கொரோனா தொற்றின் புதிய வைரஸ் ஸ்ரீலங்காவில் பரவத் தொடங்கிய போதிலும் April 30 வரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதனை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். இப்படியே நிலைமை சென்றால் அதனை தடுக்க முடியாமல் போய்விடும். ஆகவே நாட்டை குறுகிய காலத்திற்குள் முடக்கம் செய்து PCR பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். நாட்டை முடக்குவதன் மூலம் மட்டும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாது என அரசு வைத்திய அதிகாரிகள் ஒன்றிய தலைவர் ருஷான் பெலன தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்குவதன் ஊடாக மாத்திரம் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியாது என அரசு வைத்திய அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் ருஷான் பெலன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මම කියන්න ඕනේ මේක නව ප්‍රභේදයක් බවට පත් වෙලා තියෙනවා. මේක නව ප්‍රභේදයකින් මේ ගිය පාර තිබ්බට වඩා මේක වෙනස් වෙලා තියෙනවා. கொரோனா வைரஸ் தொற்று பரவலானது தற்போது மாற்றமடைந்துள்ளது. அதுவும் முன்னிருந்த நிலையை விடவும் வைரஸின் தன்மை மற்றும் நோய் அறிகுறிகளிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் வைரஸ் தொற்று பரவும் வீரியமும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் எவரும் அறிந்திருக்காவிடனும் நாடு இப்பொழுது முடக்கப்பட்டுள்ளதாகவே கூற முடியும். ஏனெனில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது, போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது, அலுவலக பணியாளர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் நாட்டை முடக்குவதேயாகும். இருப்பினும் இந்த முடக்க நிலைமையையே நாம் கடந்த வருடமும் ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்த்தோம். ஏனெனில் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதென்பது வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுதலை தடுத்தலின் ஊடாகவே சாத்தியமாகும். அதனை நாம் செய்யவில்லை அல்லவா? மினுவாங்குள பேலியகுட கொத்தணிகளின் தொடர்ச்சியாகவே இந்த தொற்று வைரஸ் நாட்டினுள் நிலைத்திருக்கின்றது. ஆகவே நாட்டை முடக்க வேண்டிய நிலைக்கு செல்ல வேண்டியது அவசியமாகின்றது. ஆனால் நாட்டை முடக்குவதன் ஊடாக மாத்திரம் பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டை முடக்குவதன் ஊடாக வைரஸ் தொற்று பரவுவதை மாத்திரமே கட்டுப்படுத்த முடியும். கொரோனா தொற்றின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்பில் அரசாங்கம் சுகாதாரத்துறையின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் ரீதியாக செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார்.
இன்று கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தென் ஏ சீன புதவிலா தீபுரம் எண்ணத்த பல ரைத்த எண்ணத்தப்பாவட்ட பத்திலா திபின பாவ அப்பிட்ட தினேனும். நாட்டில் பாரிய அவதான நிலை இன்று தோன்றியுள்ளது. முதலாம் டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு இரண்டாம் கட்ட டோஸை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது, பொறுப்பற்ற விதத்தில் செயல்படுகின்றது. இந்தியா தற்போதைய நிலையில் வழங்காது என்ற உண்மையை புரிந்து கொண்டோ அரசாங்கம் மக்கள் குறித்து சிந்திக்காமல் செயற்படுவது துரதிருஷ்டமாகும். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியும் டிசம்பரில் தான் கிடைக்கும் என துறைக்கு பொறுப்பான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். தடுப்பூசிதான் தீர்வு என்றால் இன்றிலிருந்து டிசம்பர் வரையுள்ள காலப்பகுதியில் ஏற்படும் தொற்றாளர்களை என்ன செய்வது? இவர்களின் சுகாதார பாதுகாப்பை அரசாங்கம் பொறுப்பெடுக்குமா? இன்று நாட்டில் உள்ள சுகாதார தடுப்பு சகலதும் ஒன்றாக கூடும்படி என்றான். நாட்டை குறிப்பிட்ட காலத்திற்கு முடக்குவது என்ற நிலைப்பாடாகும். ஆனால் அரசாங்கம் சுகாதாரத்துறையின் விஞ்ஞானபூர்வ முடிவுகளை ஒதுக்கிவிட்டு அரசியல் ரீதியாக கஜமித்ரு நண்பர்களின் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். இந்தியாவை போல் ஒட்சிசனுக்காக வீதிகளில் இறங்கிய நிலை போன்றும் இந்நாட்டிலும் அத்தகைய சூழ்நிலை ஏற்படா வண்ணம் வைத்தியசாலைகளில் உள்ள கோவிட்டுடன் தொடர்பான குறைபாடுகளை நிவர்த்திக்க முயற்சிக்க வேண்டும். நாட்டு மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும். பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிக்கும் வழிமுறைகள் குறித்து விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க வேண்டும். கொழும்பு இன்று மக்கள் நடமாட்டமற்ற பிரதேசமாக மாறியுள்ளது. மக்கள் அச்சத்துடன் சுயமாக தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டுள்ளனர். நுவரெலியாவில் புத்தாண்டு வசந்தகால கொண்டாட்டங்களில் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்ட பிரப் குடும்பத்தினர்தான் இந்த மூன்றாம் அலையை உருவாக்கியவர்கள். இன்று ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு சமூகம் அளித்தார். நீதிமன்ற தீர்ப்புகள் கிடைக்கப்பெற்றதுமே நாடாளுமன்றத்தில் ஏதேனும் சட்டமூலம் ஒன்றுக்கு வாக்கெடுப்பிற்கான தேதி குறிக்கப்படும். ஆனால் இந்த கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்க முன்னரே இன்றைய நாளை குறிப்பிட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். ஆனால் இந்த அரசாங்கத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நீதித்துறை செயல்படவில்லை. இது இன்றும் சுயாதீனமான நீதித்துறை மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ்தான் கைது செய்யப்பட்டார் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என சரத் வீரசேகர கூறுகின்றார். இது எந்த வகையில் நியாயமாகும்? இது நாட்டின் அடிப்படை சட்டத்திற்கு முரணான விடயமாகும். சபாநாயகரின் நடவடிக்கையும் பிழையானதாகும். 20வது திருத்த சட்டமூல வாக்கெடுப்பு வந்த வேளையும் ரிஷாட்டை கைது செய்து அவர் சார்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். இன்று கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டமூல வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சியாகவா இந்த கைதும் இடம்பெற்றது என்ற விடயத்தில் ஒரு சந்தேகம் உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரகாரம் லஞ்ச ஊழல் தொடர்பாகவே வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு லஞ்ச ஊழல் ரீதியாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஓரளவேனும் ஏற்றுக் கொள்ளலாம். ஆனால் தற்போதைய கைது நியாயமற்றது என குறிப்பிட்டுள்ளார். பார்லிமெண்ட் என்ன ක්‍රියාත්මක කිරීම සඳහා සරත් විරසිකර ඇමතිලට කොහෙද තියෙන බලය කියලා අපි අහන නිසා කතානායකවරයා දැන් ආණ්ඩුවේ ඌවණාව මත රූකඩයක් විදියට හැසිරීම පිළිබඳව අපි කනගාටුයි. මොකද කතානායකවරයා තේරුම් ගන්න ඕනේ. මොකද அரசாங்கத்தை கவிழ்க்கும் செயற்பாடு தகுந்த நேரத்தில் முன்னெடுக்கப்படும் என கொழும்பு நாரகன்பட்டி அபயராம விகார விகாராதிபதி முறுத்தொட்டுவை ஆனந்தத்தேரர் தெரிவித்தார். அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சு மிகவும் பலவீனம் அடைந்துள்ளதாக கொழும்பு நாரகன்பட்டி அபயராம விகார விகாராதிபதி முறுத்தொட்டுவை ஆனந்தத்தேரர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். 1960ஆம் ஆண்டில் இருந்து சுகாதார அமைச்சுக்களின் தற்போது உள்ள நிர்வாகத்தை போன்ற பலவீனமான நிர்வாகம் இதுவரை இருக்கவில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமே இன்று சுகாதார அமைச்சையும் அரசாங்கத்தையும் ஆட்சி செய்கிறது. அதனாலேயே இன்று நாட்டிலும் கொரோனா தொற்று உக்கிரமடைந்திருக்கிறது. எங்களது கேள்விக்கும் ஆலோசனைக்கும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி செவிப்படுப்பதில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கைகளில் வாழ் இருந்தாலும் அது தற்போது துருப்பிடித்திருக்கிறது. அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சரின் தலைவீன நிலைகளை நாங்கள் மிகவும் பொறுப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வரை நாங்கள் பொறுப்புடன் இருக்கிறோம். ஒரு தலைப்பட்ச தீர்மானங்களை அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்துள்ளதால் நாடளாவிய ரீதியிலான போராட்டங்களையும் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசாங்கத்தை கவிழ்த்தல் மற்றும் புதிய அரசாங்கத்தை நியமித்தல் என்கின்ற பொறுப்புகள் மக்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அந்த செயற்பாடுகள் தகுந்த நேரத்தில் இடம்பெறும் என்பதனையும் தெரிவிக்க விரும்புகிறோம் என குறிப்பிட்டார். දොස්තර දෙපාර්තමේන්තුවක් මේක. ඒ මොකද හේතුව රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ ඕනෑතාවට තමයි අද එතන ඉන්න නිලධාරීන් හැතිරෙන්නේ. අපි නිරන්තරවම කියන එකක් තමයි ජනාධිපතිතුම හැම වෙලේම කියනවා. තොඩර්වන ප්‍රාන්තීය සේදිකල්.
கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழ்ப்பாணத்தில் விஸ்தரிக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழ்ப்பாணத்தில் விஸ்தரிக்குமாறு கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுகாதார அமைச்சர் பவுத்ரா வன்னியாராஜியிடம் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலையாக இருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையில் கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிதீவிர சிகிச்சை கட்டில்கள் 4 மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் அதிகரிக்குமாயின் அதனை எதிர்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 20 அதிதீவிர சிகிச்சை கட்டில்களும் அவற்றுக்கான உபகரணங்களும் உடனடியாக தேவைப்படுவதாக யாழ் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்த ராஜாவால் கடத்தொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதேபோன்று யாழ் போதனா வைத்தியசாலை செயற்பாடுகளுக்கு பொருத்தமான உற்பத்தி திறனுடைய ஒட்சிசன் பிரப்பாக்கி ஒன்றையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ள வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் தற்போது காணப்படுகின்ற ஒட்சிசன் பிரப்பாக்கி வைத்தியசாலைக்கு தேவையான ஒட்சிசனை உற்பத்தி செய்வதற்கு போதுமானதல்ல என்பதுடன் கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றமையால் உற்பத்தி திறனும் குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக வைத்தியசாலைக்கு தேவையான மேலதிக ஒட்சிசன் தற்போது தெல்லிப்பளை மற்றும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைகளில் இருந்தே பெற்றுக் கொள்ளப்படுவதாக ஸ்ரீ பவானந்தராஜா சுட்டிக்காட்டியிருந்தார். குறித்த விடயங்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியுடன் கலந்துரையாடியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். கடத்தொழில் அமைச்சரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளுக்கு அறிவுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நிலைமைகள் தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளர் அகேதீஸ்வரன் இன்று தெளிவுபடுத்தியுள்ளார். வடமாகாணத்தில் நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் கொரோனா நிலைமைகள் தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளர் கேதீஸ்வரன் இன்று தெளிவுபடுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று மதியம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கொடிகாமம் மற்றும் பவுனியா முடக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். நேற்று வடமாகாணத்திலே 37 பேர் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதிலே 21 பேர் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்கள் கொடிகாமம் பொது சந்தை அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடை தொகுதிகளிலே பணியாற்றுகின்றவர்கள். கொடிகாமம் மத்தி J326, கொடிகாமம் வடக்கு J327 இந்த 2 கிராம சபையாளர் பிரிவுகளையும் உடனடியாக நடவடிக்கை வரும் வகையிலே நேற்று இரவிலிருந்து நாங்கள் தனிமைப்படுத்தியிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தின் சிறைச்சாலையிலே நேற்று 8 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியிலே 6 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. உளுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 2 முதல்நிலை தொடர்பாளர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. பவுனியா மாவட்டத்திலே எங்களுக்கு கடந்த சில நாட்களாக பூவரசங்குளம் மாவட்ட வைத்தியசாலை அல்லது அந்த வைத்தியசாலையிலே தொடர்ச்சியாக வெளிநோயாளர் பிரிவிலே சிலருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்கள் அனைவரும் குருக்கள் புதுக்குளம் என்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே அந்த கிராமத்தை தனிமைப்படுத்தி அங்கே 100 மேற்பட்டவர்களுக்கு நேற்று PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே குருக்கள் பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த குருக்கள் புதுக்குளம் என்ற கிராமம் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமை சற்று அதிகரித்து காணப்படும் நிலையில் 968 குடும்பங்களைச் சேர்ந்த 1995 பேர் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என மாவட்ட அரசு அதிபர் மகேசன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் கொரோனா நிலைமைகள் தொடரில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலே கொரோனா தொற்று நிலைமை சற்று அதிகரித்து செல்கின்ற ஒரு போக்கு தென்படுகின்றது. அக்டோபருக்கு பிற்பாடு 1643 நபர்களுக்கு இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 19 இறப்பு கடந்த வாரம் அளவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 968 குடும்பங்களைச் சேர்ந்த 1995 நபர்களை சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். கொடிகாமம் நகர பகுதியிலே 34 நபர்களுக்கு அந்த தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலைமை காணப்பட்டிருந்தது. அதனையடுத்து 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவு, அதாவது கொடிகாமம் வடக்கு கொடிகாமம் மத்தி ஆகியவை 2 இன்று காலை தொடக்கம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் நடைபெறுகின்றன. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீடுகளிலே இருந்து
செயற்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களை அவசியமற்ற ஒன்று கூடல்களை தவிர்த்து வீடுகளில் இருப்பதுதான் சிறந்த நடைமுறையாக இருக்கின்றது. கடல் கடந்து சட்டவிரோதமாக இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு நிலைமையும் அவதானிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் 11 படகுகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். கடல் தொந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய ஜீவனோபாய நடவடிக்கைகள் பாதிப்புறாத வண்ணம், அவர்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்தாத வண்ணம் சக நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. விமான நிலையம் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய மறு அறிவித்தல் வரை அந்த நிலைமை தொடரும். யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்தையை பொதுச்சந்தை சுகாதார உத்தியோகஸ்தர்களால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நாட்டில் தீவிரம் பெற்றுள்ள கொரோனா பரவல் யாழ்ப்பாணத்திலும் மிக அதிக அளவில் பரவி வருகிறது. இந்த நிலையிலேயே சுகாதார நடைமுறைகளை புறந்தள்ளி அக்கறையின்றி செயற்பட்டமையால் மந்தையை பொதுச்சந்தை சுகாதார உத்தியோகஸ்தர்களால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சுகாதார நடைமுறைகள் இறுக்கமாக கடைபிடிப்பதாக சம்பந்தப்பட்டவர்கள் வாக்குறுதி வழங்கினால் மீள திறக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் கொரோனா சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக முகக்கவசம் அணியாதோர் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று மாலை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரசாந்த் பெர்னாண்டோ தலைமையில் யாழ் நகர பகுதியில் இடம்பெற்ற விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண நகர் பகுதியில் முகக்கவசம் அணியாதோர் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதவர்கள் என 30 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பவுனியா குறுக்கள் பொதுக்குளம் பகுதி மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் தடுப்பு செயலணியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுக்கள் பொதுக்குளம் பகுதியில் கடந்த வாரம் அளவில் 2 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. தொற்றாளர்கள் கிராமத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து குறித்த இருவருடனும் தொடர்புகளை பேணிய 100 பேருக்கும் நேற்று முன்தினம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதுடன் கிராமத்தில் தொற்று நீக்கல் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் குறித்த பகுதி இன்று காலையில் இருந்து முடக்கப்படுவதாக கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசிகளில் குளிரூட்டப்படாத அல்லது பழுதடைந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தவில்லை என்பதுடன் அவைகள் மீண்டும் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய தொற்று நோயியல் வைத்திய பொறுப்பு அதிகாரி டாக்டர் குணராஜசேகரம் தெரிவித்தார். மேலும் பரிசோதனை அறிக்கைகள் வந்தவுடனேயே அவை தொடர்பில் உண்மை தகவல்களை வெளியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். மாவட்டத்தில் வழங்கப்பட்ட தடுப்பூசிகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி 57,570 டோஸ் வந்து கோல்ட் செயின் மெயின்டெனன்ஸ் அதுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஒரு 14-15 மணிக்காலங்கள் அப்படி இருக்கிறது. அது பழுதடைந்து விட்டது என்று சமூக வலைத்தளங்களில் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அது ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 14-15 மணிக்காலங்கள் இக்ளு பாக்ஸ், அதாவது ஐஸ் பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கிறது. அது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க வேணும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அது ஐஸ் இக்ளு பாக்ஸுக்குள்ள இருந்திருக்கிறது. இக்ளு பாக்ஸில் அந்த கடைசி டெம்பரேச்சர் நாங்கள் உடனே பார்த்த நேரம் அது 10°C இருந்தது. எனவே நாங்கள் அவ்வளவையும் எபிஜூனிட்டுக்கு அறிவித்து அவற்றை எபிஜூனிட்டுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் அதை பரிசோதனை செய்ததன் பின்னர் தான் அது சம்பந்தமாக அது பழுதடைந்து விட்டதா இல்லையா என்பதை கூறக்கூடியதாக இருக்கும். திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பதனால் அத்தியாவசிய பொருட்கள் தவிர்ந்த அனைத்து வியாபார நிலையங்களையும் உடனடியாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை அத்தியாவசிய மற்றும் கடைகளை மூடுமாறு கிண்ணியா பிரதேச செயலாளர் MH கனி தெரிவித்தார்.
திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் மற்றும் கோவிட் செயலணி இணைந்து தீர்மானித்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா மூன்றாம் அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்திற்கு கொரோனா தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கும் அனைத்து திணைக்கள தலைவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனையில் கொரோனா மூன்றாம் அலையை கட்டுப்படுத்தல் தொடர்பாக திணைக்கள தலைவர்களுக்கு இடையிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறினார். அம்பாறை மாவட்டம் கல்முனையில் கொரோனா மூன்றாம் அலையை கட்டுப்படுத்தல் தொடர்பாக திணைக்கள தலைவர்களுக்கு இடையிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் தலைமையில் நடைபெற்றது. கலந்துரையாடலை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்வின் இறுதியில் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றிய துணைக்கள தலைவர்களுடன் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதுடன் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. தொற்று அதிகமாக பரவி வரும் பிரதேசங்களுக்கு சென்று வருபவர்கள் குறித்து இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கல்முனை பிராந்திய தொற்றுநோய் தடுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் என் ரமேஷ், கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கே எச் சுஜித் பெரியந்த, பிரதேசங்களுக்கு பொறுப்பான பொது சுகாதார பொறுப்பு அதிகாரி, வைத்திய பிரதேச செயலாளர்கள், ராணுவ கட்டளை அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகள், துணைக்கள தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் மெகா சிலிண்டர் 47 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு சிலிண்டர் 100 சிலிண்டர் இருக்குது. உண்மையில ஒரு வெண்டிலேட்டர்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்க அந்த சிலிண்டர் மெகா சிலிண்டர் கனெக்ட் பண்ணுவோம்ல, 2.5 மணி நேரத்துல ஒரு சிலிண்டர் முடியும். 24 மணி நேரத்துக்கு 10 சிலிண்டர் வேணும். 10 வெண்டிலேட்டர்ல பேஷண்ட் இருந்தா டோட்டலா ரீஜனல் இருக்கிற ஆக்சிஜன் ஓவர். சோ கவர்மெண்ட் இஸ் சீக்கிங் பிரைவேட் சைட்ல இருக்கிற சிலிண்டர் எடுக்கிறதுக்குரிய வழிகளை பாக்குறாங்க. சோ பிரிடிக்ஷன் படுமோசமா இருக்குது. அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க, ஸ்ரீலங்காவில 10 to 50 times இந்த இஃபெக்ட் இருக்க போகுது. நாங்க எங்கட இதை எடுத்தோம்டா, 10 times வந்து மினிமத்தை மட்டும் எடுத்தோம்டா, 1005 நோயாளி வந்தது. இந்த தேர்ட் வேவ்ல 15,000 நோயாளி வரும். 12 பேர் சேர்த்தது 120 பேர் இறக்க வேண்டிய ஒரு நிலை வரலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவளி இலங்கை வங்கி ஊழியர்களுக்கும் வெல்லாவளி பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகர்களுக்கும் ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் எவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதனைகள் தெரிவித்தனர். இன்றைய தினம் 54 பேர் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் எவரும் தொற்றாளர்களாக இனம் காணப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தனர். இதேபோன்று போரதை உட்பட்டு பிரதேச செயலக பிரிவில் 76 பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், 3வது அலையிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையிலான தொடர்ச்சியான விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிளிநொச்சி இரண்டை தீவில் சுய தனிமைப்படுத்தப்பட்ட சுமார் 24 பேரிடம் இன்று காலை PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வருகை தந்த 4 பேரில் ஒருவர் ஏற்கனவே தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஏனைய 3 நபர்களிடமும் இன்று PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினர் மற்றும் போலீசாரிடமும் இன்று PCR மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. குறித்த மாதிரிகள் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் முடிவுகள் இன்று வெளியாகின்றது என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் மன்னார் நானாட்டான் பகுதியில் சுமார் 416 பேரிடம் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் 12 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேச செயலகத்தில் கடமை புரியும் ஊழியர்களுக்கு நேற்று மாலை எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனையிலேயே 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் பிரதேச செயலகத்தின் அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனைக்கு உட்பட்ட கிராமங்களில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாட்டில் பிராந்திய சுகாதார பணிமனையினரால் பல்வேறு விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இங்குள்ள அலுவலகங்கள்,
நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் இடமாற்றாக கொரோனா தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய நேற்று மாலை பிரதேச செயலகத்தில் கடமை புரியும் ஊழியர்கள் 93 பேருக்கு இடமாறாக ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 12 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து சுகாதார பிரிவினர் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுகாதார பிரிவினரின் வேண்டுகோளுக்கு அமைய பிரதேச செயலகத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் இன்று தொடக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதாக பிரதேச செயலாளர் அறிவித்தார். இது தொடர்பான அறிவித்தல் பிரதேச செயலக முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதேச செயலகத்தில் 316 மேற்பட்ட ஊழியர்கள் கடமை புரியும் நிலையில் இவர்கள் அனைவருக்கும் கட்டம் கட்டமாக ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிராந்திய சுகாதார படிமனை தெரிவித்துள்ளது. இதேவேளை தொற்றாளர்களுடன் தொடர்பு பட்டவர்கள் தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பணிப்பாளர் பணிமனையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவருக்கு நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற PCR பரிசோதனையின் மூலம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தொற்றுக்குள்ளான நபர் அண்மையில் கொழும்பு மாவட்டத்திற்கு சென்று வந்ததன் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி காலத்தில் 30 பேர் கொரோனா தொற்றுடன் இனம் காணப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாகலிங்க மயூரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையில் இன்று காலை நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 14 நாட்களில் 190 பேர் தொற்றுக்குள்ளானதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 143 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கோவிட் சிகிச்சை நிலையங்கள் முற்றுமுழுதாக நிரம்பியுள்ளதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இனம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதுவரை மட்டக்களப்பில் மொத்தமாக 1173 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 1020 பேர் குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். 143 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 10 மரணங்கள் சம்பவித்துள்ளது. மூன்றாவது அலையை பொறுத்தவரையில் 14 நாட்களில் 190 பேர் COVID-19 தொற்று நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிலும் கடைசி 7 நாட்களுள் 143 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மூன்றாவது அலையின் போது 1 மரணம் சம்பவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இதுவரை 3 COVID-19 சிகிச்சை நிலையங்களை ஸ்தாபித்துள்ளோம். ஒன்று காத்தாங்குடி, கரணியநாடு, பெரியகல்லார். இந்த 3 வைத்தியசாலைகளிலும் 400 நோயாளிகளை அனுமதிக்கக்கூடிய அளவு முடியும். தற்போது இது கிட்டத்தட்ட ஒட்டுமுழுதாக நிரம்பிய நிலையில் காணப்படும். இதனால் புதிதாக அடையாளம் காணப்படும் தொற்று நோயாளர்கள் வேறு மாவட்டத்திற்கு அனுப்பக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 கட்டில்கள் வரை அதிகரிக்க சொல்லி எங்களுக்கு பரிந்துரை செய்துள்ளது. நாங்கள் 100 கட்டில்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் அதிகரிக்க உள்ளோம். இந்த COVID-19 தொற்று நோயானது 3 அலையின் போது கூடுதலாக ஆக்சிஜன் தேவைப்பாடுகள் அதிகரித்துள்ளது. அதனால் எங்கள் மாவட்டத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளன. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்டத்திற்குரிய ஒரு ஆக்சிஜன் பிளான் இங்கு இல்லாததால் நாங்கள் ஆக்சிஜன் சேகரிப்பதற்காக மகோயா மற்றும் தெய்யத்தகண்டிய போன்ற பகுதிகளிலிருந்து எடுத்து வர வழி உள்ளது. அத்துடன் மட்டக்களப்பில் ஒரு ஆக்சிஜன் பிளான்டை நிறுவுவதற்கு 42 மில்லியன் காசு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு கல்லடி கிராம சபகர் பிரிவில் 20 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி கே கிரிசுதன் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு
பிரயாணம் மேற்கொண்ட ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து குறித்த நபருடன் நேரடியாக தொடர்பு வைத்திருந்த 20 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையிலேயே மேலும் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார வைத்திய அதிகாரி கே கிரிசுதன் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டுக்கிழப்பு கல்லடியில் வசிக்கும் 20 பேருக்கு நேற்றைய தினம் PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதேவேளை மட்டுக்கிழப்பு கல்லடி பகுதியில் தொற்று அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு மட்டுக்கிழப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி கே கிரிசுதன் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் இன்றும் கொழும்பில் மருத்துவ பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசியின் 2 செலுத்துகை 3வது நாளாக இன்றும் தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலையில் இடம்பெற்றது. இதன் முதற்கட்டமாக இன்றைய தினம் வைத்தியசாலையின் ஊழியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. இதன்போது வைத்தியசாலையின் ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்து சுகாதார வழிமுறையை பின்பற்றி தமக்கான தடுப்பூசிகளை ஏற்றிக் கொண்டனர். இந்நிலையில் தடுப்பூசியின் 2 செலுத்துகையானது நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது 21,715 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,39,786 அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் கொரோனா வைரஸ் தொற்று நீக்கும் திரவம் விசிறும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு தமது தேவைகள் நிமித்தம் வருகை தரும் பொதுமக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி PK KTRாட்சியின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலைய பகுதிக்கு கொரோனா வைரஸ் தொற்று நீக்கி திரவம் விசிறும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. தொற்று நீக்கி விசிறும் பணியில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய மக்கள் தொடர்பாடல் பிரிவு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஈடுபட்டனர். அம்பாறை கல்முனை வர்த்தக சங்கத்தினரால் இன்று கொரோனா தொடர்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. நாட்டில் வேகமாக பரவி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் சுகாதார திணைக்களம் பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டு வரும் நிலையிலேயே கல்முனை வர்த்தக சங்கத்தினரால் விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. விழிப்புணர்வு பேரணி கல்முனை வர்த்தக சங்க தலைவர் MKM சித்திகின் தலைமையில் நடைபெற்றது. பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதனைகளின் வழிநடத்தலில் மக்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதேவேளை மக்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. வர்த்தக நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட வாடிக்கையாளர்களுக்கும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டியது அவசியம் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றின் மத்தியில் கல்வியை முன்னெடுத்துச் செல்லும் சரியான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லையென இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் கல்வி மீள்கட்டியெழுப்ப அரசாங்கத்திடம் திட்டம் ஒன்று இல்லை என அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மார்ச் மாதம் அவர் வந்து ஒரு ஆணைக்குழு எடுத்தது வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கல்வியை வந்து மீளமைக்கிறதுக்கு செய்யக்கூடிய செயல்பாடு என்னது என்று, ஆனால் அந்த ஆணைக்குழுவால் ஒன்றும் நடக்க இல்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வியை மீள்கட்டியெழுப்புவதற்காக ஆணைக்குழு ஒன்றை அமைத்தார். ஆனால் அந்த ஆணைக்குழுவின் ஊடாக எந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த வருடத்தில் பாடசாலைகள் மூடப்பட்ட போது இடம்பெற்ற இணையவழி கல்வி முறை வெற்றியளிக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். இந்நிலையில் நாட்டில் சுமார் 43 லட்சம் மாணவர்களின் கல்வி கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை சீர் செய்ய அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வியை மீள கட்டியெழுப்புவதற்காக ஆணைக்குழு ஒன்றை அமைத்தார். ஆனால் அந்த ஆணைக்குழுவின் ஊடாக எந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த வருடத்தில் பாடசாலைகள் மூடப்பட்ட போது இடம்பெற்ற இணையவழி கல்வி முறை வெற்றியளிக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். இந்நிலையில் நாட்டில் சுமார் 43 லட்சம் மாணவர்களின் கல்வி கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை சீர் செய்ய அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை என அவர் தெரிவித்தார்.
எங்களுக்கு கொரோனா சுற்று வந்து ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது கட்டத்துக்கு வந்திருக்குது. அப்ப முதலாவது கட்டம் எங்களுக்கு 2020 மார்ச் மாசம் 12 பாடசாலை மூடின பின்னி பாடசாலை மாணவர்கள் இந்த ஒன்லைன்ல படிப்பிக்கிறதுல அது சக்சஸ்ஃபுல் இல்லைன்ட்டு வெற்றி அளிக்க இல்லைன்னு தெரியும். அவன் அதுக்கான ஒரு வேலை திட்டம் ஒன்று கல்வி அமைச்சு எடுக்க வேண்டும். ஆனாலும் கல்வி அமைச்சு ஒரு வேலை திட்டமும் எடுக்க இல்லை. கல்வி அமைச்சு என்ன வந்து அவங்களோட பாட்டில் இப்ப பிரச்சனை வந்த மீது தான் திருப்பி ஆன்லைன் சொல்றது. அப்ப ஒரு அதுக்கான திட்டம் இல்லாம இப்படி செயல்பாடு நடக்கிறது பில. எங்களுக்கு தெரியும் இதுகளை எங்க பார்த்துக்கொண்டா நம்ம தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டா 87 மேல இருக்கிற தொலைக்காட்சி பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த தொலைக்காட்சிகளை பாவிச்சு படிப்பிக்கிறதுக்கான செயல்பாடு ஒன்று கல்வி அமைச்சு போக இல்லை. இப்ப எங்களுக்கு ஊடகங்கள்ல இருக்கிற பெரியவர்களை எடுத்து அவங்களோட பேசி இந்த ஊடகத்தோட பேசி ஒரு வேலை திட்டம் சில ஊடகங்களுக்கு எங்களுக்கு 2-3 சேனல்ஸ் இருக்குது. இப்ப அரசு ரூபவாயினிக்கும் ஐடிஎனுக்கும் இருக்குது. அப்படி ஒரு முறையான ஒரு செயல்பாடு ஒரு ஒரே டைமுக்கு ஒரு டைம் டேபிளுக்கு இந்த படிப்பித்தல் கல்வி படிப்பித்தல் செய்யறதா இருந்தால் ஒரு அதுவும் ஒரு மாணவர்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட எங்களுக்கு தெரியும் இப்ப ஸ்டடி பேக் கொண்ட பிள்ளைகளுக்கு அனுப்பலாம். அப்படியான செயல்பாடுகள் முதலாவது நாங்கள் முதலே அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அப்படி ஒரு ஏற்பாடு ஒன்றும் இல்லாம தான் இது செய்யறாங்க. இது ஒரு பிழையான செயல்பாடு. இது நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். நாங்கள் சொல்றோம் உடனடியாக மாணவர்களுக்கு இந்த படிப்பித்தலுக்கு அவசியமான செயல்பாடுகள் போகணும். அடுத்தது இலங்கையில 43 லட்சம் மாணவர்கள கல்வி இந்த கொரோனாவால் பாதிச்சிருக்குது. இந்த பாதிப்பை மீள் திருத்துறதுக்கு ஒரு செயல் திட்டமும் கல்வி அமைச்சுக்கு இல்லை. அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தேசிய கல்வி நிறுவனம் நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கல்வி அமைச்சு 9 இருக்குது மாகாண கல்வி அமைச்சு எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு திட்டம் அமைக்கணும். அப்படி ஒரு திட்டமும் கல்வி அமைச்சர் இல்ல. எங்களுக்கு தெரியும் இதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுற மாணவர்களுக்கு நாங்க வந்து எப்பவுமே ஆன்லைன் மட்டும் செஞ்சு சரி வராது. அதுக்கான செயல்பாடு முறையான செயல்பாடு எடுக்கணும். அதுவரை நாங்கள் வற்புறுத்தி செயல்படுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை கூட எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம்ங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் சமல் ராஜபக்சேவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தமிழ் மக்களின் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சர் சமல் ராஜபக்சேவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது பல்வேறு விடயங்களுக்கு அமைச்சர் சாதகமான பதில்கள் வழங்கியுள்ளதுடன் அடுத்த கட்டமாக மீண்டும் ஒரு சந்திப்பை நடத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. கல்முனை பிரதேச செயலகத்தை தரமிறக்கும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கவும் அமைச்சர் சமல் ராஜபக்சே இணக்கம் வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்றில் 8 கிராம சேவையாளர் பிரிவுகளின் காணி நிர்வாகத்தை மகாவலி அதிகாரசபை பொறுப்பேற்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் அமைச்சர் சமல் ராஜபக்சே பணித்துள்ளதுடன் இது தொடர்பில் குழு அமைத்து ஆராயும் வரை எந்த நடவடிக்கையும் மேலதிகமாக நடைபெறாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், செல்வம் அடிக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், சி வி விக்னேஸ்வரன், வினோ நோகராதலிங்கம், கோவிந்தன் கருணாகரம், தவராசா கலையரசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் நியூஸ் அட் 9 நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.